ராஜுவும் முன்னியும் முதல் தடவையா பீப்பிள்பூர் கிராமத்துக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ராஜு அவங்க அத்தை கிட்ட என்ன கேட்டான்னா, அத்தை உங்க ஊர் பேரே பீப்பிள்பூர்னு ஏன் வெச்சிருக்காங்க? கண்ணா, இந்த கிராமத்துல ஒரு பழைய பீப்பிள் மரம் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ராத்திரி 12 மணி ஆனதுக்கு அப்புறம் பேய்ங்க எல்லாம் அந்த மரத்துல தொங்கிக்கிட்டே இருக்குமா. யாராவது அந்த சமயத்துல அங்க போனாங்கன்னா அவங்கள அது கொன்னு தூக்கு மாட்டிடுமா. அந்த பீப்பிள் மரத்தால தான் ஜனங்க இந்த கிராமத்துக்கு பேரை பீப்பிள்பூர்னு வெச்சாங்களாம். பூதமும் பேயுமா? அத்தை, நீங்க எப்பவாவது அந்த மரத்துக்கு மேல பூதம் இருக்கறத பாத்தீங்களா? இல்லப்பா, இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனா கிராமத்து ஜனங்க நிறைய பேர் பார்த்ததா சொன்னாங்க. அத்தை, நாம நம்மளுடைய கண்ணால பார்க்காம எதையுமே நம்பவே கூடாதத்தை. சரியா சொன்ன, நான் நிச்சயமா அந்த பீப்பிள் மரத்தை பார்க்க போவேன். நீங்க எல்லாம் சிட்டில இருந்து வந்திருக்கீங்க, கிராமத்து ஜனங்க நாங்க சொன்னா அத நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ராத்திரில நீங்க அந்த மரத்துக்கிட்ட போகவே கூடாது. பகல்ல வேணும்னா ரொம்ப தூரத்துல இருந்து அந்த மரத்தை பாருங்க. இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால தான் ஒருவேளை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு இங்க வர மாட்டாங்க போல இருக்கு. ஆமா, ஆனா இங்க பேயோ பிசாசோ எனக்கு இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. அந்த சமயம் ஒரு வயசான கொடூர முகத்தோட ஒரு பொம்பளை அவங்க தோள்ல கைய வெச்சது. நீங்க ரெண்டு பேரும் யாரு? ஓ, நீ யாரு? இங்க கிட்ட வராத. நீங்க ரெண்டு பேரும் இந்த பீப்பிள் மரத்தை பாக்கிறதுக்காக தான வந்திருக்கீங்க. வாங்க, உங்களுக்கு அந்த மரத்தை அது முன்னி ராஜுவோட கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த பீப்பிள் மரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. நீ எங்க கைய வீட்டுடு, எங்களை நீ எங்க கூட்டிக்கிட்டு போற? நீங்க பீப்பிள் மரத்தை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க என் கூட. அந்த சமயம் முன்னி ராஜுவோட மாமா அந்த இடத்துக்கு வந்தாரு. என்ன பசங்களா, எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முன்னியோ ராஜுவோ அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தாங்க. மாமா, நீங்க வந்தது நல்லதா போச்சு. என்னதான் நடந்தது? எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் அழுகுறீங்க? அந்த வயசான அம்மா எங்க ரெண்டு பேர் கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த பீப்பிள் மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போக பார்த்துச்சு. எந்த கிழவியா? அங்க ஒண்ணும் கிழவி கிழவி இல்லையே. ராஜுவும் முன்னியும் அவங்க மாமா கூட போனாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் தான் உங்க ரெண்டு பேர்கிட்ட அப்பவே அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி, விடுங்க இந்த விஷயத்த. நீ சீமாவோட அக்காவுக்கு கல்யாணம், நாம எல்லாம் அங்க போகணும், ரெடி ஆகுங்க. சூப்பர், கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோமா? நல்ல மூக்க பிடிக்க சாப்பிடலாம். ராஜுவும் முன்னியும் அவங்க மாமா மாமி கூட கல்யாணம் முடிஞ்சு திரும்பி வரும்போது பயங்கர மழை பெஞ்சது. மழை காரணத்தினால அங்க எந்த சவாரியும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. நாம எல்லாரும் வீட்டுக்கு நடந்துகிட்டு தான் போகணும் போல இருக்கு. மழை நிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். இப்படியே போனா மழையில துணியெல்லாம் நனைஞ்சு போயிடும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னுச்சு. அவங்க நடந்து நடந்து அவங்க கிராமத்துக்கே போய் சேர்ந்தாங்க. ராத்திரி 2 இருக்கும். ரோடெல்லாம் ஒரே தண்ணியா இருந்தது. வேற வழியே இல்லாம அந்த பீப்பிள் மரம் இருக்கிற பக்கமா அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க கேள்விப்பட்டதை இன்னைக்கு நிஜத்துல பார்த்தாங்க. அந்த பீப்பிள் மரத்துல எல்லா பேயும் பிசாசும் தூக்குல தொங்கிட்டு இருந்ததை அவங்க கவனிச்சாங்க. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தூக்குல தொங்கிட்டு இருந்த பேயும் பிசாசும் தன்னோட கழுத்துல இருக்கிற கயிறை அவுத்துட்டு கீழே குதிச்சுதுங்க. சிலதுங்க மரத்துல இருந்து இறங்குச்சுங்க. எல்லாரும் ஓடிடுங்க. 4 பேரும் 4 பயந்து போய் ஓடினாங்க. ஆனா சேத்துக்குட்டை இருந்த காரணத்தினால முன்னியோட கால் வழுக்கி கீழே விழுந்துட்டா. ராஜு உடனே அவளை தூக்கி விட்டான். பேயும் பிசாசும் அவங்க பின்னாடியே ஓடி வந்துச்சுங்க.
சீக்கிரமா ஓடுங்க பசங்களா, அதுங்க நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்குங்க. அவங்களும் ரொம்ப தூரம் ஓடினாங்க, ஆனா ராஜுவோட கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அந்த பேய்ங்க ராஜு கிட்ட போய் சேர்ந்துடுச்சுங்க. ராஜுவோட காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சதுங்க. ராஜுவை பேய்ங்க அதுங்க பக்கம் இழுத்துச்சுங்க. ராஜுவோட மாமா அவர் பக்கமா ராஜுவை இழுத்துட்டு இருந்தாரு. அங்க அவனோட அத்தை மேட்சஸ தேடிட்டு இருந்தாங்க. முன்னி சீக்கிரமா போய் ஏதாவது கட்டையை கொண்டு வாயே. முன்னி ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு வந்தா. அவங்க அத்தை அந்த மேட்சஸ வச்சு கட்டையை பத்த வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கட்டை ஈரமா இருந்ததுனால பத்த வைக்க முடியல. மேட்ச் பாக்ஸ்ல இருந்த எல்லா குச்சியும் முடிஞ்சு போச்சு. முன்னியும் அவளோட அத்தியும் அழ ஆரம்பிச்சாங்க. ராஜுவோட காலை ஒரு பேய் பிடுங்கி எடுத்துச்சு. அந்த சமயம் ஒரு பாபா தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு. நெருப்பை பார்த்து பயந்து எல்லாம் பேய்களும் அங்கிருந்து ஓடி போச்சுங்க. ராஜு என்னமோ உயிர் தப்பிச்சிட்டான், ஆனா ராஜு நிரந்தரமா அவனோட ஒரு காலை இழந்துட்டான். பல வருஷங்களுக்கு அப்புறமா ஜெயா ஆபீஸ் லீவ்ல தன்னோட சொந்த ஊருக்கு வந்தா. அம்மம்மா, இந்த பேத்தி வந்துட்டியா? இனிமே 10 நாளைக்கு நான் உங்க கூட தான் இருப்பேன். வெறும் 10 நாள் தானா? என்ன பண்றது அம்மம்மா, ஆபீஸ்ல 10 நாள் தான் லீவ் கொடுத்திருக்காங்க. அப்படியா? நான் இந்த கிராமம் பூரா சுத்தி வருவேன். ஜெயா சாயங்கால வேலையில அந்த கிராமத்தை சுத்தி பார்க்க வெளிய போனா. இது அதே மாந்தோப்பு தானே? சின்ன வயசுல நாங்க எல்லாரும் இங்க தான் விளையாடிட்டு இருப்போம். அவன் நிறைய இடங்கள் சுத்தி பார்த்தா. வர வழியில ஒரு வித்தியாசமான ஆலமரத்தை பார்த்தா. இந்த மரம் ஏன் இவ்வளவு தனியா இருக்கு? ஏன் இது இப்படி இருக்கு? அது என்ன பக்கத்துல கூப்பிடுற மாதிரியே இருக்கே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஜெயா ஜெயா, இத வந்துடுற அம்மம்மா. ஜெயா அந்த பக்கமா போகாதம்மா. எதுக்கு அம்மம்மா? ஏன்னா அந்த மரத்துல பேய் இருக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. பேயா? ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இதோட ஆரம்பம் ரெண்டு திருடருங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. அவங்க தான் ரகு அப்புறம் கோட்டியா. அவங்க ரெண்டு பேரும் திருடருங்க. அவங்க லாலாவோட நகை மேல கண்ணு வச்சிருந்தாங்க. லாலாங்கிறவரு ஒரு நகை வியாபாரி. லாலா பயங்கரமான பணக்காரர், நிறைய பணம் வச்சிருந்தாரு. அவர் எப்ப பார்த்தாலும் தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருந்தாரு. அவரோட விரல்ல 5 தங்க மோதிரம் இருந்துச்சு. கழுத்துல தங்க செயின்களும் இருந்துச்சு. டேய், அவனை எப்படியாவது புடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை திருடணும்டா. அதுக்கு அப்புறம் நாம காலம் பூராவும் கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்ல. ஆமாண்டா, அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை நாம திருடிட்டோம்னா உண்மையிலேயே நம்ம செட்டில் ஆயிடலாம். இன்னைக்கு நம்ம இவனை பின்தொடர்ந்து போலாம். என்ன சொல்ற? அந்த ரகுவும் கோட்டியாவும் அந்த லாலா செட் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. லாலா யாரும் இல்லாத ஒரு ரோட்ல நடந்து போகிறத அவங்க பார்த்தாங்க. ஏய் நில்லு நில்லு, இதான் சரியான இடம். ஒவ்வொரு நாளும் அவன் கடையை மூடிட்டு இந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கான்ல. சரியா, நாம இன்னைக்கு ஒரு வேலை செய்வோம். இந்த மரத்துக்கு பின்னாடி நாம ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்குவோம். இங்க அவனை மடக்கி திருடிடுவோம். என்ன சொல்ற? அவங்க பேசிக்கிட்டத அந்த மரமும் கேட்டுடுச்சு. நீ இன்னைக்கு நைட் 9 மணிக்கெல்லாம் இந்த மரத்துக்கிட்ட வந்துரு, ஓகே? என்ன, இந்த லாலா இருக்காரு, அவர் 9 மணிக்கு தான் இந்த பக்கமா போவாரு. இன்னொரு விஷயம், முகத்தை மறைச்சிக்கோ, இல்லனா போலீஸுக்கு தெரிஞ்சிரும். ஏய், இதுனா நான் முத வாட்டி திருடுறேனா? போ, 9 மணிக்கு நான் கரெக்டா வருவேன். அப்புறம் நீ கரெக்டா இங்க வந்துரு, சரியா? ரகு அந்த இடத்துல இருந்த ஒரு சாராய கடைக்கு போனா. வயிறு முட்டை சாராயத்தை குடிச்சான். கோட்டியா ஒரு புத்திசாலி, அவன் பிளான் பண்ண ஆரம்பிச்சான். அவன் அன்னைக்கு சரியா 8 மணிக்கே அந்த மரத்துக்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டான். ஆனா பாவம், அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. அவன் அந்த மரத்துல ஏற ஆரம்பிச்சான். திடீர்னு அந்த மரத்துல ரெண்டு கண்கள் திறந்துச்சு. அந்த ஆலமரத்தோட வேர்கள் அவன் கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வேர்கள் அவனை பந்தாட ஆரம்பிச்சது. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அந்த மரத்தோட வேர்கள் அந்த கோட்டி அவனோட கழுத்தை இறுக்கி அவனை கொன்னடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மரம் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த கோட்டியாவோட சடலம் கீழே விழுந்தது.
அதுக்கப்புறம் அந்த ஆலமரத்துல இருந்த பேய் அந்த கோட்டியாக்குள்ள புகுந்துடுச்சு. இப்ப அந்த பேய் ரகுவுக்காகவும் லாலாவுக்காகவும் காத்துட்டு இருந்துச்சு. சரியா 9 மணிக்கு ரகு அந்த இடத்துக்கு வந்தான். பரவாயில்லையே, எனக்கு முன்னாடியே நீங்க வந்து சேர்ந்துட்ட, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இங்கே தானே இருக்கேன். கோட்டியா பின்னாடி திரும்பிக்கிட்டான். ஏய், அங்க பாரு, லாலா வராரு. நான் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், நீ போய் அவரை தாக்கு, புரிஞ்சுதா? நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் திருடிடுவேன், புரிஞ்சுதா? டேய் வரா, நீ ஒளிஞ்சுக்கோ போ. கோட்டியா அங்கே நின்னுட்டு இருந்தான். லாலா அவனை தாண்டி போகும்போது லாலாவோட தோல்ல கைய வச்சு கோட்டியா அவரை நிறுத்தினான். கோட்டியா அவனோட கண்களை திறந்தான். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ரகு அந்த சமயம் அந்த நகைய திருடுறதுக்காக பக்கத்துல போனான். அப்ப அவன் என்ன பார்த்தான்னா, கோட்டியா கழுத்தை பிடிச்சு அந்த லாலாவை தூக்கி நிறுத்தினான். ரகு அந்த இடத்துலயே நின்னுகிட்டு இருந்தான். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யார் உன்னை காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். கோட்டியாக்குள்ள இருந்த அந்த பேய் ரகுவ பாத்துச்சு. அத பார்த்து ரகு பயந்து அங்கிருந்து ஓடினான். ஆனா அந்த ஆலமரத்தோட வேறு ரகுவ பிடிச்சு நிறுத்துச்சு. கோட்டியா லாலாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சான். அதுக்கப்புறம் ரகு இருக்கிற பக்கமா போனான். கோட்டியா ரகுவோட கழுத்தை பிடிச்சு இறுக்கி தூக்கி நிறுத்தினான். ரகு மூச்சு திணறி கண்களும் திறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனால எதுவுமே பண்ண முடியல. அவனோட கண்கள்ல வெள்ளை மொழி மட்டும்தான் தெரிஞ்சது. சிகப்பு கண்களா மாறிச்சு. அதுக்கப்புறம் கோட்டியோட நிலைமை என்னாச்சு? அவனுக்கு இன்னும் அதிகமான கெடுதல் நடக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா? அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கோட்டியா கிராமத்தை பார்த்து நடக்க ஆரம்பிச்சான். வழியில அவன் யார யார பார்த்தானோ அவங்க எல்லாரோட கழுத்தையும் பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சத்தம் போட்டு சிரிப்பான். இத பார்த்த கிராமத்து ஆட்கள் எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. கோட்டியா நடந்து நடந்து ஒரு குகைக்கு போனான். அந்த இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த அகோரி சாமியார அவன் சந்திச்சான். அந்த அகோரி சாமியார் தன்னுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தால கோட்டியாக்குள்ள இருந்த அந்த பேய தன்னோட வசம் பண்ணிட்டாரு அந்த அகோரி. இப்ப அந்த கோட்டியா அந்த அகோரிக்கு அடிமையா மாறிட்டான். அந்த அகோரிக்கு தேவைப்படுறத அந்த கோட்டியா செய்வான். அகோரியோட தவத்துக்காக கோட்டியா எல்லா சாமானையும் வாங்கிட்டு வருவான். கோட்டியாக்குள்ள இருந்த அந்த பேய் அகோரி சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்யறதுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பேய் தனக்கான நேரத்தை பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அந்த அகோரிக்கு பாவம் தெரியாது. அந்த பேய்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அந்த அகோரியையே பலியாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு தடவை கிராமத்து ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கிற குருஜிய பாக்க போனாங்க. எங்களை காப்பாத்துங்க குருஜி, உங்களால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும். அந்த குருஜி தன்னோட ஞான திருஷ்டியால அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டாரு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அது? அப்பதான் அந்த ஆலமரத்து பேய் கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த திருட முதல்ல சாகணும். கிராமத்து ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கும் வந்தாங்க. ஒருவேளை கோட்டியா இறந்து போயிட்டான்னா கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாத்தப்படுவாங்கன்னு முடிவு பண்ணாங்க. அந்த குருஜி கிராமத்து ஆட்களோட கையில ஒரு பாதுகாப்பு காப்பு கட்டினாரு. அந்த திருடன் சாகர வரைக்கும் இந்த காப்ப யாரும் கலட்ட கூடாது. குருஜியோட பேச்ச கிராமத்து ஆட்கள் கேட்டாங்க. அந்த கோட்டியாவை கொல்றதுக்காக பிளானும் பண்ணாங்க. கொஞ்சம் ஜனங்க கோட்டியாவுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல குருஜி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கோட்டியா அந்த இடத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வீசினாரு. கோட்டியாக்குள்ள இருந்த அந்த பேய் குருஜியோட வசத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கோட்டியா முன்னாடி குருஜி ஒரு வாளை வீசினாரு. கோட்டியா அந்த வாளை எடுத்து தன்னைத்தானே வெட்டிக்கிட்டான். எல்லா ஜனங்களும் அப்பதான் நிம்மதியானாங்க. கொஞ்ச நேரத்துல கோட்டியா அந்த இடத்துலயே துடி துடிச்சு செத்து போனான்.
அதுக்கப்புறம் குருஜி தன்னோட மந்திரத்தால ஒரு பாதுகாப்பான கவசத்தை பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த கோட்டியாவை அந்த ஆலமரத்துக்கு அடியில புதைச்சாங்க. அன்னில இருந்து கிராமத்து ஆட்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. அம்மாமா, கோட்டியாவை கொலை பண்றது ரொம்ப அவசியமா இருந்ததா? அத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் சாகறதுனால பல உயிர்கள் காப்பாத்தப்படுதுன்னா அதனால என்ன தப்பு இருக்கு? ஆனா அம்மாமா, நான் அந்த மரத்துக்கிட்ட போகும்போது யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுச்சு அம்மாமா. சில பேருக்கு அப்படி தோணினாலும் தோணும், அதனாலதான் சொல்றேன் அந்த மரத்துக்கிட்ட போகாத. தேங்க்யூ அம்மாமா.